Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will talk about the first question. Tamilaga Mudalvaraha, Edapadi Palni Chami, Padavi Echanal, Yed. Answer Padina Rende, Rendairati Padinele. Mudalvaraha, Edapadi Palni Chami, Puru Patriotum, Adavade, Yerva the Yale, Rendairati Padinele, Anje, Kayala Theta, Titangal, Yenana. Answer one, Anitum Sari, Yenana Titangalna. வேலைக்கு செல்லும் மகளிருக்கு மானிய ஸ்கூட்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி ரூபாய் 18,000 உயர்வு மீனவர்களுக்கான வீட்டு வசதி திட்ட ஆணை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 500 மதுபான கடைகளை மூடுதல் மற்றும் அந்த கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைத்தல் ஸோ இது எல்லாமே அவர் பதவியேற்றதும் முதலில் போடப்பட்ட திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி அரசு முறை பயணமாக 28/8/2019 அன்று சென்ற நாடுகளின் பட்டியலில் இடம்பெறாத நாடு எது ஆன்சர் ரஷ்யா புவிசார் குறியீடு சட்டம் 1999 இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2013 நாட்டின் இரண்டாவது தூய்மை தலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவில் எது ஆன்சர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சரியான இணை எது தற்போதைய அமைச்சர்கள் எந்தெந்த பதவி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய உள்துறை மந்திரி அமித்ஷா இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் யுஎஸ் ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ரபேல் நடால் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் ஸ்பெயின் தேசிய கட்சிகளின் அங்கீகாரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆய்வு செய்யப்படுகிறது ஆன்சர் 15 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2019 ரமோன் மகசேசே விருது பெற்ற இந்திய பத்திரிகையாளர் யார் ஆன்சர் ரவீஷ்குமார் நிலவின் எந்த பகுதியை ஆராய்வதற்காக சந்திராயன் 2 என்ற விண்கலம் ஜிஎஸ்எல்வி Mk3M1 ராக்கெட் மூலம் July 22 2:43 விண்ணில் ஏவப்பட்டது ஆன்சர் தென்துருவ பகுதியை ஆராய உலக தற்கொலை தடுப்பு தினம் September 10 பெண்களுக்கான முதல் சர்வதேச வர்த்தக மையத்தை துவக்கியுள்ள மாநிலம் கேரளா உலகில் நீண்ட காலம் ஆட்சி செய்த பெண் தலைவர் ஷேக் ஹசீனா அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற ரோஜர் பெடரர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் சுவிட்சர்லாந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் பிரிவு 371 தெலுங்கானா மாநில கவர்னராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்ற நாள் எது ஆன்சர் 8/9/2019 தெலுங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஆன்சர் ராகவேந்திரா சிங் சௌஹான் யுஎஸ் ஓபன் டென்னிஸ் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற ஃபியான்கா ஆண்ட்ரிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் கனடா தெலுங்கானா மாநிலம் உருவான நாள் எது ஆன்சர் June 2, 2014 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து நீக்க குடியரசுத் தலைவர் அரசாணை வெளியிட்ட நாள் எது ஆன்சர் 5/8/2019 G7 உச்சி மாநாடு 2019 எந்த நாட்டில் நடைபெற்றது ஆன்சர் பிரான்ஸ் உலகின் பெரிய தேசிய பூங்கா எந்த நாட்டில் உள்ளது ஆன்சர் கிரீன்லாந்து 23 ஃபெடர் என்பது என்ன ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஜாரி என்ற ஆளில்லா போர்க்கப்பலை அறிமுகம் செய்துள்ள நாடு சீனா பொறுத்துகா ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இவங்க கொடுக்கல ஸோ நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் எது எது அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் 26 ஓ ப்ளூ ஃப்ரீடம் என்பது எதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆழ்கடல் நீச்சல் விளையாட்டு இந்தியாவின் முதலாவது பறவைகள் சூழல் நச்சுத்தன்மை ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆனைக்கட்டி கோவை மாவட்டத்தில் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கம் பெற்று தந்தவர் யார் ஆன்சர் பி வி சிந்து 29 ஷேர் என்ற திட்டம்
கொண்டு வரப்பட்டது எதற்காக? ஆன்சர், ஜவுளித்துறைக்காக. வங்கி நிதி மோசடிகளை விசாரிக்க மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைந்துள்ள குழுவின் தலைவர் எது? ஆன்சர், டிஎம் ஃபாசின் குழு. ஐநா பாலைவனமாதல் எதிர்ப்பு மாநாடு அதாவது COP14 எங்கு நடைபெற்றது? ஆன்சர், கிரேட்டர் நொய்டா. இந்தியாவின் முதல் பெண் விமான தளபதி யார்? ஆன்சர், ஷாலிஜா தாமி. சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினம் August 29. ஷாகுன் போர்ட்டல் துவக்கப்பட்டது எதற்காக? ஆன்சர், பள்ளி கல்வித்துறைக்காக. 2019 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர், இளவேனில் வாளறிவன். தமிழக அரசு யாதும் ஊரே என்ற திட்டத்தை எங்கு துவங்கியது? ஆன்சர், நியூயார்க். யாதும் ஊரே திட்டம் கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் என்ன? ஆன்சர், தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. யூத் அபியாஸ் 2019 என்பது இந்தியா மற்றும் எந்த நாடு இணைந்து மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையாகும்? ஆன்சர், அமெரிக்கா. நாட்டின் மிக நீளமான சுரங்க மின்வழித்தட ரயில் பாதை எது? ஆன்சர், சோலோபலி டு ரபூரு. தற்போதைய நிலவரப்படி இந்திய மாநிலங்களில் மிக இளம் வயது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். சிபிஐ அமைப்பின் முதல் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், புதுடெல்லி. 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெறவுள்ளது? ஆன்சர், கத்தார். வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் நவீன ரோபோவை உருவாக்கியுள்ள நாடு அபுதாபி. மூலதன மானிய திட்டத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர், நிதின் கட்காரி. 4வது இந்திய பெருங்கடல் மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? ஆன்சர், மாலி. TSENTR 2019 என்ற போர்ப்பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுடன் நடைபெற்றது? ஆன்சர், ரஷ்யா. 8வது நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால கொற்றவை மற்றும் அயனார் சிலைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், காவனூரில். சர்வதேச சேவை தினம் September 5. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் டெரகோட்டா கிரைண்டர் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். சி ஆப் என்ற செல்போன் பயன்பாட்டு செயலியை எந்த மாநில காவல்துறை தொடங்கியுள்ளது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். 4வது தெற்காசிய நாடுகளின் சபாநாயகர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், மாலத்தீவு. நுவாக்கி என்ற அறுவடை திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், ஒடிஷா. இந்தியாவின் மிக நீளமான மின்மயமாக்கப்பட்ட சுரங்க ரயில் பாதை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஆந்திர பிரதேசம். உலகின் முதல் மிதக்கும் அணு உலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ரஷ்யா. நாட்டின் முதல் பெண் கமாண்டராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர், எஸ் தாமி. எந்த நாடு தனது தலைநகரை டோர்னியோ தீவுக்கு மாற்றியுள்ளது? ஆன்சர், இந்தோனேஷியா. தமிழக அரசு தொடங்கியுள்ள மின்சார பேருந்து திட்டத்திற்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்கும் நிறுவனம் எது? ஆன்சர், அசோக் லைலாட் நிறுவனம். ரூபே பண பரிவர்த்தனை அட்டவணை திட்டம் பிரதமர் மோடியால் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர், UAE-இல். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர், மகாராஷ்டிரா. G7 நாடுகளில் தொடர்பில்லாதது இந்தியா. சுரங்கப்பாதை அருங்காட்சியகம் குடியரசுத் தலைவரால் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர், மும்பை. முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்வு மன்ற திட்டத்தை தமிழக முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர், சேலம். பஜ்ரங் பூனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர், மல்யுத்தம். புவியில் வேகமாக கடலில் மூழ்கி வரும் நகரமாக சமீபத்தில் எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஜகார்த்தா. ஓபி ரக்ஷா கிரீன் என்பது கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர், தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க. 2022 காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடைபெறவுள்ளது? ஆன்சர், இங்கிலாந்து. REGN EB3 மற்றும் MAB114 என பெயரிடப்பட்டுள்ள மருந்துகள் எந்த வைரஸ் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும்? ஆன்சர், எபோலா.
பதினேழாவது மக்களவையின் முதல் அமர்வில் எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன? ஆன்சர், 36 மசோதாக்கள். எந்த மாநிலத்தில் ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர், ராஜஸ்தான். மாநில அரசின் சிறந்த மாநகராட்சிக்கான முதல்வர் விருது பெற்ற மாநகராட்சி யார்? ஆன்சர், கோவை. சர்வதேச யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. 2019 ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர், பி ரம்யா லக்ஷ்மிக்கு. 2019 ஆண்டில் பெஸ்ட் நவரத்னா விருது பெற்ற நிறுவனம் HPCL. முதலாவது SCO இராணுவ மருந்துகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், புதுடெல்லி. சரியான இணை எது? ஆன்சர், 1-2 சரி. பிரதமரின் புதிய முதன்மை செயலர் பிரமோத் குமார் மிஸ்ரா, பிரதமரின் புதிய முதன்மை ஆலோசகர் பிரதீப் குமார் சின்ஹா. 50 கோடி ஆடு மாடு கோழிகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை பிரதமர் மோடி 11/9/2019 அன்று தொடங்கிய மாநிலம் எது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். இமாச்சல ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பண்டாரு தத்ரோயா அம்மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநர்? ஆன்சர், 27வது ஆளுநர். இந்தியா முழுவதும் மோட்டார் வாகன புதிய சட்டம் 2019 அமலுக்கு வந்த நாள் எது? ஆன்சர், செப்டம்பர் 1, 2019. புருஷெல்லா என்ற தொற்றுக்கு காரணமானது பாக்டீரியா. ஒடிஷாவின் மல்காங்கிரி மாவட்டத்திலிருந்து தேர்வாகியுள்ள முதல் பழங்குடியின பெண் பைலட் யார்? ஆன்சர், அனுப்பிரியா லக்ரா. காலநிலை மாறுபாட்டை தடுக்கும் பொருட்டு ஐநா சபையின் 14வது மாநாடு நடைபெற்ற இடம் நொய்டா. S-400 வகை ஏவுகணைகள் உற்பத்தி செய்யும் நாடு ரஷ்யா. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா. செப்டம்பர் 8, 2019 சர்வதேச எழுத்தறிவு தினத்தின் மைய கருத்து என்ன? ஆன்சர், எழுத்தறிவு மற்றும் பன்மொழி பேசுதல். யூத் அபியாஸ் 2019 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையான இராணுவ கூட்டுப்பயிற்சி? ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து தெரில, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேரள ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ஆரிஃப் முகமது கான் அம்மாநிலத்திற்கு எத்தனையாவது ஆளுநர்? ஆன்சர், 22வது ஆளுநர். உலக தேங்காய் தினம் செப்டம்பர் 6. லேண்டர் விக்ரம் மற்றும் ரோவர் ஃபிக்யானி ஆயுட்காலம் 14 நாட்கள். ஜிம்பாப்வே சுதந்திரம் பெற்ற நாள் ஏப்ரல் 18, 1980. தேங்க்யூ.